ரோஜய்சிரியில் விறுவிறுப்பான பிரமோலை என்னெல்லாம் அடுத்து நடக்க போகுது பிரமோலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாட்சியை நம்பி பாலு யசோதா கை கோர்த்தாங்க அதுக்கு பரிசா இந்த பாலு உயிரை இந்த சாட்சியை எடுத்தது யசோதாவுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைஃப் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அர்ஜுன் சார் ஃபேமிலியில் அவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது இவங்களை யாரோ ஒரு உயிரை எடுத்தாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கங்கணம் கட்டிகிட்டு இருந்த இந்த பாலு யசோதாவுக்கு கடைசியில் இந்த சாட்சி கையால் இந்த பாலுடைய உயிர் போயிருக்கு இது எல்லாமே இந்த யசோதாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் தான் ஏன்னா யசோதா பொறுத்த வரைக்கும் நமக்கு காசு எங்கேருந்து வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதனால் ஒருவேளை வாழ உயிரை எடுத்தால் கூட தப்பு இல்லை அப்படின்னு கூட துணிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு காசு பணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெறி பிடிச்சி போயிருக்க இந்த யசோதா எதையும் தாண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்கும் போது நம்ம அர்ஜுன் சார் எப்படியாவது அடுத்தடுத்து மாட்டி விடுறதே வந்து குறிக்கோளாக இப்போ வந்து இந்த சாட்சி மூவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கவே ரொம்ப வேதனையாக தான் நம்ம அர்ஜுன் சாரை கொஞ்சம் கெத்தாக காமிச்சு வந்திருக்கலாம் கடைசியில் நம்ம அர்ஜுன் சார் மாஸாக நின்று இவங்களை எல்லாத்தையும் உண்டு இல்லன் பண்ணணும் இவங்களை எல்லாத்தையும் வந்து அப்படி ஒரு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் கடைசியில் நம்ம அர்ஜுன் சாரவே அரெஸ்ட் பண்ண வச்சு அவரை ஓட விட்டு அவரை ஷூட் பண்ண வச்சு ரொம்பவே வந்து அவங்கள கஷ்டம் கொடுக்கறது பார்க்கவே நமக்கு வேதனையாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதையெல்லாம் தாண்டி எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு அந்த சாட்சி சொன்ன இடத்துக்கும் ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்தார் வந்த இடத்துல எதிர்பாராத விதமா இந்த பால் இறந்தத பாடுவாங்க பார்த்து நம்ம அர்ஜுன் சாருக்கே ஷாக்காக இருந்தது இது தெரியும் இந்த சாட்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் மேலே தான் பழி போடுற அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் வேறு வழி இல்லை அவங்க இப்போ பேச முடியாத நிலமையில் இருக்கிறாங்க நம்ம அர்ஜுன் சாரை எப்படியாவது ஷூட் பண்ணி அவரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாட்சி இம்மிடியேட்டாக அப்பப்போ பிளான் பண்ணி அதே டைமில் ஆன் த ஸ்பாட்டில் போலீஸை வர வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க இப்போ நம்ம அர்ஜுன் சாரை பாலுவை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ் விஷயமா மறுபடியும் நம்ம அர்ஜுன் சாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் நம்ம அர்ஜுன் சாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களே தவிர அவங்க வந்து ப்ராப்பராக எந்த விஷயத்தையும் பண்ணலை அப்படிங்கிறது நம்ம அர்ஜுன் சாருக்கே நல்லாவே தெரியுது இன்னொரு பக்கம் நம்ம ரோஜா எப்படியாவது நம்ம குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சந்திரகாந்தா மேடம் உதவி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய பார்த்தா அடுத்த செகண்டே நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு வழியாக நம்ம ரோஜா சூப்பராக வந்து பிளான் பண்ணி குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் தான் அந்த இடத்துல இந்த சாட்சி எமன் மாதிரி வந்து நின்று மறுபடியும் அந்த குழந்தைய அந்த சிஸ்டர்கிட்ட வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜாவையும் போட்டு அடைச்சி வைக்க தான் போகிறாங்க அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம ரோஜாவும் தப்பிக்கணும் அதே அதே சமயத்தில் குழந்தையும் காப்பாற்றணும் இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம சந்திரகாந்தா மேடம் கண்டிப்பாக ஆந்த ஸ்பாட்டுக்கு வரப்போகிறாங்க ஒருவேளை நம்ம சந்திரகாந்தா மேடம் தான் நம்ம அர்ஜுன் சாரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்களா என்ன நடக்க போகுது அந்த இடத்துல எப்படி நம்ம அர்ஜுன் சார் ரோஜா சந்திரகாந்தா மேடம் ஒரே டைமில் மீட் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வராங்க இதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த சாட்சினால் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் இனி வரப்போகிறாங்க ஏன்னா அர்ஜுனை கொள்ளறதுக்காக என்கவுண்டர் மூலிமா கொள்ளணும்னு ட்ரை பண்ணாங்க அதுவும் முடியல ரோஜாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சாங்க அதுவும் வேலைக்கு ஆகலை ஸோ இதுக்கப்புறம் இந்த குழந்தைய தீர்த்து கட்டிட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து இருந்தாலும் இல்லாத அவங்க ஒரு குணமாக தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்சி முடிவு எடுத்துருக்கலாம் அதனாலேயே என்னவோ அந்த குழந்தைய மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கீழே போடுறதுக்காக முயற்சிக்க போகிறாங்க அந்த ஸ்பாட்டில் தான் நம்ம அர்ஜுன் சார் எப்படி அந்த குழந்தையை காப்பாற்ற போகிறாங்க இந்த சாட்சியை எப்படி கையங்காலமாக நம்ம சந்திரகாந்தாவுடைய டீம் மடக்கி பிடிக்க போகிறாங்க இந்த இடத்துல நம்ம ஜெஸி எங்கே போயிட்டாங்க அணு எங்கே போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம் ஆனால் கடைசியில் இந்த சாட்சியை வச்சே முடிச்சு நமக்கே பல்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஸோ எது எப்படியோ நம்ம அர்ஜென்ஸாக அந்த குழந்தையை நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க